எனக்கு இந்த நாரி நரம்புகள் முள்ளங்கண்டு பாதிக்கப்பட்டது. நான் கீழே இருந்து ஒழும்ப மாட்டேன். வீட்டிலே குந்திலான் இருப்பேன், காட்டில் தான் இருப்பேன். காட்டிலே இருந்து ஒழும்பேக்கே தாவாண்டு நிமிந்தது என்று தான் ஒழும்புவேன். இப்படி கதையில் கால் மடைச்சும் இருக்க மாட்டேன், கால் மடைச்சு ஒழும்பவும் மாட்டேன். இப்போ எங்கண்ட வீடு இந்த ஒழுங்கையால் தொங்கல்ல கொஞ்சம் தூரம் போகணும். அப்போ நான் இது சிறு தொழிலாக தேங்காய் ஒரு விலைக்கு எடுத்து, சில நேரத்தில் பூசணிக்காயல், சில நேரத்தில் இதன் வேறு ஏதாவது பனங்கிழங்கள் வாங்கி அவிச்சு விற்கிறது. அப்படி ஒவ்வொரு விலைக்கு எடுத்து ஒவ்வொரு விலைக்கு தான் விற்கிறது. அது இல்லை பெரும்பாலும் வியாபாரம் மட்டும் இல்லை, இந்த கை கால் பாய்ச்சி இந்த இதுகளை காண்டி இந்த பைபின்ற உதவியுடன் வந்து நான் செய்கிறேன். இதப்ப கடை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறீங்க போறது எல்லாம் இல்லாம பின்னம் போறது. அப்ப நாங்களும் கொண்ட போக்குவரத்து பிரச்சனைகள் இருக்கிறபடியால உங்களுக்கு கோழியில் தந்தா நீங்கள என்ன வளர்த்து ஒரு பண்ண வடிவில் கொண்டு வர்றேன்னு சொன்னா செய்யக்கூடிய மாதிரி இருக்குமோ? இட வசதி எல்லாம் வசதி கொஞ்சம் அண்ணன் அந்த காணி இருக்கு, ஒரு வரப்பு காணி காணிக்கான் கட்டி இருக்கிறான். கொஞ்சம் வளர்த்து செய்யலாம் சொன்னால் இப்போ நாங்களுக்கு எத்தனை கோழியை நீங்கள் மரம் எத்தனை கோழி கொஞ்சம் எதிர்பார்க்குறீர்? வளர்த்த ஆளாகக்கூடிய மாதிரி உமக்கு உதவிகள் என்ன மாதிரி? 100 கோழிக்கு அப்படி வந்தால் பல நடிகை உங்க பார்க்க 100 கோழி கொஞ்சம் நாங்கள் தந்தாமன்ற சொன்னால் நீங்கள் பராமரிக்க கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்குமோ? யார் செய்கிறது வளர்த்தேன் செய்வான் அவன் பிள்ளையாட்டி அலுவல் இன்றைய அலுவலுகள் பார்ப்பான். அதை ஆட்டி அலுவல் கூலி இன்றைய அலுவல் கஷ்டம் தானா காய்ந்து டியூஷன்கள் பள்ளிக்கு இப்போ ஏற்கனவே உங்களுக்கு கோழி வளர்த்த அனுபவங்கள் இருக்கும்? கோழி வளர்த்த அனுபவம் இருக்கு. நான் இல்லாது நான் எங்க பிள்ளைகளை கொண்டுட்டு மாமா கொண்டுட்டு தான் ஜெயிக்கிறாரு. நான் கேள்வி இருந்து கொண்டு தான் பார்த்துருக்கேன். சாப்பாடுகள் வைக்கிறேன்டா என்ன மாதிரி? அவள் தான் வைப்பாங்க சாப்பாடுகள் தான். மேசம் இல்லையாண்டா ஊருக்கு இந்த சாப்பாடுகளை ஊர் மாசம் வைக்கிறாங்க. இந்த குறுநாள் விற்கிது இப்போ கோழிக்கு ஏற்ற மாதிரி குறுநாள்கள் அந்த இது இருக்குது. வேண்டு நாங்கள் மற்ற அந்த கலாவான் குறுநாள் இருக்கு. அந்த சின்ன பூத்துல கைது தெரிஞ்சால கணவன் குறுநாள் காடாளியால் பருப்பு குறுநாள் மற்ற அந்த நெல்லுகள் கலந்து அதுகள் கொஞ்சம் நலிவாக வேண்டி வைக்கிறேன். நீங்கள் இப்போ இருக்கிற கோழிகளுக்கு ஆனால் மேய்ச்சல் நின்றா தான் நல்லது. இடையில ரக்கி விடுறது மேய்கிறதுக்கு. இப்போ 100 கோழி என்று சொன்னால் ஒரு நாளைக்கு சரியாக 100 முட்டை இடற கோழி என்று வையுமேன். 100 முட்டை இடக்கூடிய மாதிரி நிற்குதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட நீர் வைத்து நம்ம முட்டையை எதிர்பார்க்குறேன் ஒரு நாளைக்கு. என்னால எல்லா கோழியும் விடாது ஒரு நாளையும் விடாது. எங்கிற வளப்பிண்டி அந்த முன்னேற்றம் அந்த திறமை தான் இருக்குதாக்கா. நாங்கள் எடுத்ததுக்கு சொல்லாதானே நாங்களே கூடிய இதுக்கு ட்ரை பண்ணி காலேஜுக்கு ஒரு 100 காலேஜுக்கு ஒரு 30 முட்டுதான் எடுக்கிற அளவுக்கு ட்ரை பண்ண நாளைக்கு கூட எடுக்கலாம். சரியான அளவில் சாப்பாடு நீங்கள் வச்சிங்களு சொன்னால் மேஸ் கோழிகள்னு சொன்னால் மேஸில் வளர்கிற கோழின்றா சரியான சாப்பாடு குறைஞ்சாலும் முட்டை குறைக்கும். சரியான அளவு திட்டத்தில் சாப்பாடு வச்சு கொண்டு வந்தீங்கன்னா ஒரு நாளும் முட்டை குறைக்காது. நான் 50 கோழி நின்றா உண்மையான 40 கோழி முட்டை போடும். ஏன்னா நான் கோழி பார்த்துருக்கேன், நான் வளர்த்துருக்கிறேன். இவர் எல்லாம் வளர்த்தவர் 50 கோழி வளர்த்தவர் 40 கோழி சரியாக முட்டை போடும். ஆனால் சாப்பாடு சில வில சாப்பாடை மாறி வச்சுக்கலன்னு சொன்னாலும் இல்லை சாப்பாடு அளவை குறைச்சிங்கன்னாலும் முட்டை போடாதான். சரிதானே? அப்போ அப்படியான இதில் தான் நீங்கள் செய்யணும். உங்களுக்கு இப்போ கூடி இருக்கிறன்ற படியால் தான் நாங்கள் வேறையாக்களோட கதைச்சு கேகேபியோடையும் ஒரு கோரிக்கை வச்ச முதலும் உங்களுக்கு உதவி செய்த வேறு சின்ன சின்ன உதவி. முயற்சி தான் எங்களுக்கு முக்கியம். இப்போ நீங்கள் தொடர்ந்து எப்படி முயற்சியோடு இருக்கிறீங்களோன்றத பார்த்து தான் மேலதிகமாக நாங்கள் உதவியெல்லாம் பெற்று கொடுக்குறதுக்கான இதுவாக இருக்கும். ஒரு கோழி கொஞ்சம் பார்ப்போம்மா. வாங்க பார்ப்போம். நாங்கள் உண்மையாகவே உங்கள்கிட்ட ஒரு 2 மாதம் நிறைவடைந்த கோழியைத்தான் கொஞ்சத்தான் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம். இவர் வந்து இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு பிற்பாடு வந்து முட்டை போடக்கூடிய கோழியெல்லாம் மாறிடும். உங்களுக்கு தந்த கோழியும் வந்து ஊர்க்குஞ்சு
ஃபார்ம் குஞ்சுன்னு சொன்னால் அது ரசிக்கும் மற்றது அது குறிப்பிட்ட காலத்தோட முட்டையை நிப்பாட்டிடும். ஆனால் ஊர்கோழி அப்படி இல்லை. சரியாக நாங்கள் பாதுகாத்து வளர்த்தோம்னு சொன்னால் இன்னும் 3 மாதம் முடிவில், 5ஆம் மாதம் முடிவில் வந்தது முட்டை போடக்கூடிய நிலையில் வரந்தம்பி. அதோட உங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட நாங்கள் சாப்பாட்டையும் கோழிக்கான தீவனத்தையும் உங்களுக்கு தந்திருக்கிறோம். ஆனால் இது குறிப்பிட்ட காலத்துக்கு இதை போடுறத விட நீங்கள் உள்ளூர் சாப்பாடுகளை தான் கோழிக்கு போட வேணும். உங்களுக்கு அது தெரியும், நான் நிற்கிறேன் பெரிய கோழியை நிற்குது, அதை கொஞ்சம் வெளியில் மேய விட்டு பார்க்குறது தான் நோய் எதிர்ப்பு சக்தியை கொஞ்சம் கூட கொண்டு வரும் கோழிக்கு. அப்போ நாங்கள் 6 மாதம் முடிவில் வந்து உங்கள்கிட்ட முட்டை வேண்டக்கூடியமா இருக்கணும். நீர் ஒரு முட்டை ஊர் முட்டை விற்கிற ஆளாக இருக்கணும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த ஊர் முட்டை விலை வந்து 70 ரூபா, ஒரு முட்டை வந்து 70 ரூபா. அப்போ உண்மையாகவே இதில் ஒரு 50 கோழி இட்டாலும் அது காணும். ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு 50 கோழி 50 முட்டை விட்டாலே உங்களுக்கு ஒரு 3500 வருமானம் பெறக்கூடிய மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு. அப்போ அப்படியான நிலையில தான் நாங்கள் ஒரு இந்த கோழியை உங்களுக்கு தந்திருக்கிறோம். 6 மாதத்து பிறகு இதை வச்சு உங்களுக்கு பெருக்கக்கூடிய வழிகள் தெரியுமாம்மா. முட்டை அடகாக்க வைக்கலாம், அடையை காத்து கொஞ்சம் பெருக்க வேண்டியது முட பொறுப்பு. இப்போ நாங்கள் அடுத்த கட்ட பாக்கெட்டில் வந்து நிறைவாக காணணும். இங்கே இந்த வளவு முட்டை கோழி தான் விற்கணும், சரிதானே? அதில் போட் ஒன்று இருக்கணும் முட்டை விற்கிறாண்டு தம்பி, சரிதானே? ஏண்ணா ஓ உமக்கும் சேர்த்தா இந்த வேலை வந்துடாக்கா, அம்மாவோட சேர்ந்து நீரும் ஹெல்ப் பண்ணணும். ஏன்னா விருப்பம் விருப்பம் என்ன கோழியில்னு சொன்னேன். உண்மையாகவே நாங்கள் இந்த நெடுகளுமே இந்த சாப்பாடுகளை தான் உங்களுக்கு தர்றது. மற்றது தம்பி நெடுகளும் சண்டை பொழுதுபோக்காண்டி அதில் ஒரு சின்ன கடையை வச்சுக்கிறாருன்னு சொல்லி சாதாரணமாக சின்ன உதவிகளை தான் தண்டது. ஆனால் இது ஒரு சரியான ஒரு பொழுதுபோக்கு. சனாக்கு கூட இது ஒரு சரியான பொழுதுபோக்கு. கோழியில் கொஞ்சம் விட்டுட்டு வேற கொஞ்சம் நிற்கலாம். வெளியில தான் கொஞ்சம் கூட கோழியை விடணும். அந்த கூடுகளை கடைக்கிறத விட கொஞ்சம் வெளியில் விட்டீங்கன்னா எல்லாம் அடுத்த வந்து இதுக்கு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே கொடுக்குற மருந்துகளை என்ன வேணும் மிக மிக அவதானம் பாதுகாப்பாக வச்சுக்கணும். உங்களுக்கு நான் நினைக்கிறேன் சூழல் வந்து நல்லா அமையம்பா இருக்கு. கோழியை வளர்க்கக்கூடிய சூழல் இருக்குது. சில இடத்துல பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கும், பத்தியல் இருக்கும், கீரியல் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். இங்கே எதுவும் இல்லை, கொள்ளர் கூட அவதானமே அவதானமாக இருக்கணும். அதான் என்ன கோழி அவதானம். கோழி நீ கோயக்கில் கோழி கூடுவோட பூட்டி கட்டிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கணும். சரியல்லோ கவர்மெண்ட்டாக ஒரு பேட்டில் வாண்டி போடும் பிறப்பு போயிருக்க நீர் வெளியில் போயிருக்க. மற்றபடி கூட நீங்கள் இங்கே அணை இருக்கிறது என்ன பேர் சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் நீங்கள் வளர்த்து பக்குவோமா, இது இந்த வருமானத்தை நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். காட்டுவீங்க? ஏன்னா காட்டுறத விட்டுட்டு இங்கே சொந்த காலில் நின்றாலே காணும். இன்னொரு ஆள்கிட்ட எதிர்பார்த்து கொண்டு நிற்காமல் உங்கள்கிட்ட தேவையை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஆக்களாக வந்தாலே சரியம்மா. சரியல்லோ சாப்பாடுகள் என்னம்மா போட போறியா? சாப்பாடு வல்ல உங்களுக்கு சாப்பிடவே இல்லை. மேக்ஸ் வண்டி போடுற அளவுக்கு என்ன மாதிரி குருணிகள்லாம் நாங்கள் வண்டி போடுறோம். குருணிகள் கோழிக்கு மேசு இப்போ விழா தானே, அதான் அதை குருணியம் கொஞ்சம் விழாவிட மாதிரி வந்துட்டு அதில் வண்டி போடுறோம் நாங்கள். குருணிகள்லாம் மற்றது கொஞ்சம் பச்சை இலையல்ல அந்த இதுகளும் போடுறோம் தானே. தண்டுகள் அதுகள் எல்லாம் போட்டானே எல்லாம் தானேம்மா? பக்கத்தில் தோட்டங்களுக்கு தானே பிடிங்கி போட்டீங்கன்னா எல்லாம் சரியம்மா. இப்போ என்னென்னு சொன்னால் உங்களுக்கு உங்களோட வாழ்வாதாரத்தை கொண்டு செல்றதுக்காண்டித்தான் இந்த உதவி. கேக்கே இளைஞர்களோட பல கோரிக்கைகளை நாங்கள் வச்சுதான் இந்த 100 கோழி குஞ்சையும் ஒரு தொகுதி மேசையும் மற்றும் அதுக்கான உணவு வழங்குற பாத்திரத்தையும் நாங்கள் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இதை விட்டு நீங்கள் முன்னுக்கு வர வேணும். இப்போ சனா வந்து இங்கே நின்று நடந்து போய் அந்த வீதிக்கு போய் நின்று வியாபாரம் செய்கிற அளவுக்கு ஒரு சண்டை நோயை மறந்து தான் அந்த புள்ளனை அங்களை விட்டு தன் சந்தோஷமாக இருக்கணும்ன்ற சூழலில் தான் அங்கே போகிறேன். அப்போ உண்மை நீரும் அதில் கூட்டிக் கொண்டு போகிற நேரங்களை குறைச்சி நீங்கள் கோழிகளோட நினைக்கிறீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே ஒரு 3 மாதத்துக்கு பிறகு நல்ல பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ தூக்க காலம் இல்லாமல் நான் நினைக்கிறேன், நுழைவுக்கு வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், மருந்துகளை கொடுத்து கொள்ளுங்க. சௌரியன் வந்து இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே நான் உங்கள்கிட்ட கேட்கல சொன்னீங்க, அவங்களுக்கு கோழி குஞ்சு கொண்டு வந்தேன்னு சொன்னேன். அப்போ நீங்கள் எத்தனை கோழி குஞ்சு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்கல முதல் சொன்ன பதில் ஒரு 20 அப்படித்தான் நீங்க அப்படித்தான் நீங்க எதிர்பார்க்கணும்னு சொல்லி. இப்ப நான் அப்படி நாங்க அப்படி ஒரு 100 கோழியை கொண்டு வந்தீங்களோ உங்களுக்கு அப்படி இருக்கு, நீங்கள் அதை எதிர்பார்த்த நீங்களோ நாங்க அப்படி 100 கோழியை கொண்டு வருவோம்னு சொல்லி இல்ல அப்படி எதிர்பார்க்கல. நீங்கள் 100 கோழியை கொண்டு வந்த பிறகு எங்களுக்கு மனதுக்கும் மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அதே இந்த ஆரம்பத்தில் பார்த்தது 2-3 கோழியை கொஞ்சம் தான் நாங்கள் கொண்டு வந்து தரப்போகிறோம். கொண்டு வந்திருக்கிறோம் தான் கொண்டு வந்தேன். அப்போ இப்போ உமக்கு எப்படி இருக்கு இந்த 100 கோழியும் பாக்கேக்குண்ணா? 100 கோழியும் பார்த்துக்க மனதுக்கு திருப்தியும் சந்தோஷமாக இருக்கிறோம்.
ஏற்றோட்டு நாங்கள் எங்கள்கிட்ட நிற்கிற கோழிகளையும் மிகை கோழியே மிகை வளர்த்து ரெண்டு மண்ணும் பிடிக்குவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு கோழி குஞ்சு சந்தாக்கள் உங்களுக்கு முன்னாலே நிற்கிறாங்கன்னு வையுங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க? அவைகளுக்கு எங்களோட மனப்பூர்வமான சந்தோஷத்தையும் மனப்பூர்வமான நான்கு துண்டல். இது ஒரு ஒரு கை தட்டி ஓசை வரையில ரெண்டு கை தட்டி தான் இந்த ஓசை வந்திருக்கு உங்களுக்கு இல்லையா? ரெண்டு கை ரெண்டு பேர் தான் உங்களை தூக்கி போட்டுருக்குறாங்க முன்னுக்கு. அந்த வகையில் வந்து நீங்கள் அவங்களுக்கு தங்கச்சி என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு முன்னால நிக்கிற மட்டும் வைங்க, ஒரு தங்கச்சி ஒரு அம்மா தந்தை அம்மா சித்தத்துக்காண்டி நாலாவது நாள் நாலாம் ஆண்டு நினைவஞ்சலிய முகமாகவும் மற்றும் மதி குடும்பம் என்று சொல்லி அவங்களோட எங்களோட பயணித்தவன் ஏற்மையில இருக்கணும். அவையும் வந்து தான் இந்த கோழி குஞ்சை உங்களுக்கு சேர்த்து போய் தந்திருக்கணும் சாப்பாடு. அவன் உங்களுக்கு முன்னாடி நம்ம வச்சு கொள்வா, அதுக்கு என்ன சொல்ல போறியா? அது எனக்கு பெரிய நன்றி, இது வேண்டி தந்ததுக்கே எவ்வளவு புண்ணியம். அதுக்கு நன்றி, நல்லா இருக்கணும். ஓ, உங்கள்ட குடும்பத்தை உங்கள்ட குடும்பம் நல்லா இருக்கணும். அவங்க உங்களுக்கு உதவி செய்திருக்காங்க, அதே போல அவங்கண்ட குடும்பம் நல்லா இருந்தா தான் இன்னும் பல குடும்பங்களை அவங்க வாழ வைப்பாங்க. உண்மைதான், அந்த வகையில உண்மையாவே கடவுள் அவைக்கு ஆசீர்வாதம் வழங்கணும் என்று நான் உங்களுக்கு சார்பாக நான் வந்து சொல்றேன். இப்படி பல தேவையுடைய உள்ளங்கள் பல தேவையுடைய உள்ளங்கள் வந்து யாழ் மாவட்டத்தில் இருக்கிறோம். அவர்களோட கண்ணீரை துடைச்சு அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்து அவங்களோட அவங்களோட நாங்கள் இருக்கிறோம் என்ற உணர்வை வந்து புலம்பெயர் உறவுகள் வந்து எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள், தொடர்ந்து மங்களோட வழங்குவார்கள் என்று நாங்கள் நம்புறோம். இந்த உதவி செய்த அந்த அக்கா அம்மாக்கள் நல்ல அவர்களுக்கு நல்ல நன்றிகளும் பாராட்டுகளும் இருக்கா, அவர்கள் நல்லா இருக்க வேணும். இந்த உதவிக்கு நாங்கள் இப்போவும் மறக்க மாட்டோம், மனதிலே வச்சிருப்போம். எல்லாருக்கும் சொல்லு வந்த உதவி எங்களுக்கு வீடு தேடி வந்த ஒரு அஜால அண்ணன் ஆட்டோவில் கொண்டு சந்தத்தை பற்றி நாங்கள் சொல்லி மனதுக்கு சந்தோஷமாக நாங்கள் பாராட்டுவோம். இந்த கிரேத்தவருக்கு எங்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். இந்த நூறு கோழியம் வந்து உண்மையாக நாங்கள் பல பேரிட்ட கோரிக்கைகள் அவற்றதற்கு அமைவாக அந்த கேகேபி இளைஞர் கழகமானது எங்களோட தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் கோரிக்கைக்கு அமைவாக இந்த மதி குடும்பம் வந்து அவங்க வந்து எங்களோட தொடர்ந்து இயன்மையில் வசித்து வராங்க. கேகேபி இளைஞர் கழகத்தின் பல பணிகளில் மதி குடும்பம் இணைந்திருக்கு, பலத்த வாழ்வாதாரத்தை வந்து முன்னேற்றி இருக்கிறாங்க. அந்த வகையில் மதி குடும்பம் இந்த ஜீவனோபாயம் உதயந்த வாழ்வாதாரம் ஜீவனோபாயத்துக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக சகோதரி லோஜி அவர்கள் குலதிங்கம் பூரணம் அம்மையார், அதாவது லோஜியின் அம்மா அவின் நாலாவது நினைவு நாளை முன்னிட்டும் வழங்கிய நிதி பங்களிப்பின் ஊடாகத்தான் நாங்கள் இந்த உதவியை வழங்கக்கூடியதாக இருக்கு. இந்த குலதிங்கம் பூரணம் அம்மா அம்மையார் வந்து இறந்து நாலாவது நினைவு நாளை முன்னிட்டு ஜீவனோபாயத்துக்கான இதையும் வழங்கியிருக்கிறபடியால் அவருடைய ஆத்மா வீடியத்துக்கு நாங்கள் கேகேபி இளைஞர் கழகம் சார்பிலையும் முதியம் குடும்பம் சார்பிலையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து வந்து இப்படியான வாழ்வாதார உதவிகளை எங்களுக்கு வழங்குவதன் ஊடாக அவர்கள் ஆத்மா சாந்தி அடைவதோடு மட்டுமல்லாது ஒரு குடும்பத்தை வாழ வைக்கக்கூடிய நிலையில வந்து அவங்க அந்த புண்ணியத்தை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் கேகேபி இளைஞர் கழகத்திற்கும் தொடர்ந்து எங்களோட உதவி வழங்குகின்ற புலம்பெயர் உறவுகளுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் தொடர்ந்தும் இப்படியான உதவிகளை பல தேவையுடைய உள்ளங்களுக்கு வழங்கும் முகமாக இன்னும் எங்களோட கைவத்து பயணிக்க வேண்டும் என்று கேட்டு இந்த தருணத்திலிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.